உங்களோட விந்தகப் பைகள் தொங்கியது போல் தோன்றுகிறதாங்க. வாங்க, உங்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவாக எல்லா ஆண்களுக்குமே கோடை காலத்தில் விந்தகப் பைகள் தொங்கியது போன்றும் குளிர்காலத்தில் சுருங்கியது போன்றும் தோன்றுங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்களா? பொதுவாக விந்தகப் பைகள் விந்தணுக்களை உற்பத்தி செய்ய சராசரியாக 35 டிகிரி செல்சியஸ் தேவைப்படுதுங்க. கோடை காலத்தில் வெளிப்புற டெம்பரேச்சர் அதிகமாகவும் குளிர்காலத்தில் வெளிப்புற டெம்பரேச்சர் குறைவாகவும் இருப்பதனால் இந்த விந்தகப் பைகள் இப்படி இருக்குங்க. அதாவது கோடை காலத்தில் விந்தகப் பைகள் கீழிறங்கி டெம்பரேச்சரை குறைவாகவும் குளிர்காலத்தில் விந்தகப் பைகள் மேலெழும்பி டெம்பரேச்சரை அதிகரித்தும் காணப்படுதுங்க. இதை நீங்கள் சாதாரணமாக கோடை காலத்தில் நம்மளோட விந்தகப் பைகள் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் விந்தகப் பைகள் சூடாகவும் இருப்பதை காண முடியுங்க. இது எல்லாருக்கும் ஏற்படுற சாதாரண விஷயந்தான். இதை ஒரு பொருட்டாக நினச்சி நீங்கள் கவலைப்பட்டால் உங்களோட செக்ஸ் வாழ்க்கை தாங்க பாதிக்கப்படும்.